வணக்கம் ஐயா. வணக்கம் செல்வா. என்ன ஐயா இன்றைக்கு கொஞ்சம் தாமதமா வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா சரியான நேரத்தோட வந்துட்டீங்களே. என்ன பண்றது, உண்மையிலேயே தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பா தாமதமா வந்திருப்பேன். நல்ல வேலை ஜிபிஎஸ் உதவியோட நான் சரியான நேரத்துக்கு வந்து சேர முடிஞ்சது. ஆக இன்றைக்கு நம்ம இதையொட்டி தான் கற்றுக்கொள்ள போகிறோம். கண்டிப்பா. டிடிடிவி கேபிஎம். அன்பு வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லோரும் உற்சாகமா, ஆர்வமா, ரொம்ப முக்கியமா ஆரோக்கியமா இருப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கு. நான் செல்வகுமாரி செல்வராஜு இன்றைக்கு டிடே டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆக இன்றைக்கு குறிப்பா 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு உண்டான பாடத்தை தான் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 4ஆம் ஆண்டு மாணவர்கள் என்ன மாதிரியான பாடங்களை, என்ன மாதிரியான புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த ஆசிரியர் யார் அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கு நம்முடன் திரு குமரன் ஐயா அவர்கள் தான் வந்து இணைய போறாரு. அவரோட இன்றைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். உங்களோட சேர்ந்து எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு. வாங்க நம்ம அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் செல்வா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நானும் ரொம்ப நலமா இருக்கேன். ஆக இன்றைக்கு நம்ம வந்து 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு உண்டான முக்கிய பாடங்கள் தான் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன். ஆனா அவங்களுக்கு விளக்கி சொல்லல எதையொட்டி இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு. நீங்க தான் அவங்களுக்கு விளக்கி சொல்லணும் இன்றைக்கு நம்ம எதையொட்டி கற்றுக்கொள்ள போகிறோம். கண்டிப்பா இன்னைக்கு மாணவர்கள் பாடத்துல வந்து வாசிக்கும் பகுதியிலிருந்து கருத்துக்களை தனியா வகைப்படுத்தி எழுத கத்துக்க போறாங்க. அதையொட்டி தான் நான் இன்னைக்கு அவங்களுக்கு பாடம் நடத்த போறேன். இது எதுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா, படிக்கிற பாடப்பகுதியில என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதை எப்படி தனித்தனியா கருத்து வகைப்படுத்தி எழுதுவது அப்படி என்பது அவங்களுக்கு நாளைக்கு கட்டுரை எழுத முகவும் பயன்படும் என்பதனால இந்த பாடத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா. ஆக இன்றைக்கு நம்முடன் வந்து 4 மாணவர்கள் இணைய போறாங்க. சொன்ன உடனேயே வந்துட்டாங்க. ஆக வணக்கம் மாணவர்களே. வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கிறோம் அக்கா. சிறப்பாக இருக்கிறோம் அக்கா. சிறப்பாக இருக்கிறோம் அக்கா. அதாவது ஐயா, ஆசிரியரை எங்க பார்த்தாலும் நமக்கு அது ஒரு பதற்றம் இருக்கும் பாருங்க. பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் பார்த்தா அந்த பதற்றம் இருக்கும் அப்படின்னு இல்ல, உங்களை வேற பாத்துட்டாங்கல்ல, அதுதான். சரி, மாணவர்களை நீங்க அறிமுகப்படுத்துங்க. சரி, வணக்கம் மாணவர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சரி, முதலாவதாக இருக்கக்கூடிய மாணவி துர்காசினி குமரன். வணக்கம் துர்காசினி, நலமா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா, சிறப்பாக இருக்கிறேன் ஐயா. சுங்கை தோட்ட தமிழ் பள்ளியோட மாணவி. இரண்டாவதாக இருக்கக்கூடியது செக்வாரா அறிவு நெறி ஜெயக்குமார். வணக்கம் செக்வாரா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஐயா, நான் நலமாக இருக்கிறேன். சரி, மூன்றாவதாக இருக்கக்கூடிய மாணவர் தினகரன் முனியாண்டி. தினகரன், நலமா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா, நலமாக இருக்கின்றேன். சரி, நான்காவது நம்மளோட இணைந்திருப்பது சாரதி கிருஷ்ணா. சாரதி, நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறேன் ஐயா. சரி, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நாம இன்னைக்கு பாடத்துல கருத்துக்களை வகைப்படுத்த பத்தி படிக்க போறோம். பாடத்துக்கு போலாமா? ஆமையா. ஆமையா. சரி, கற்றல் தரம் 2.4.11. வாசிப்பு பகுதியில் உள்ள தகவல்களை வகைப்படுத்துவர். இன்னைக்கு மாணவர்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா, வாசிப்பு பகுதியை வாசித்து அதில் இருக்கிற தகவல்களை வகைப்படுத்தி என்னிடம் கூற போறீங்க. சரியா? சரி, இன்னைய பாடத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னால் நான் உங்ககிட்ட சில படங்களை காட்டுவேன். அந்த படங்களை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லணும். சரிங்களா? சரி, படத்தை பார், கருத்தை சொல். ஓகேங்களா? படங்களை பார்த்து இப்போ என்னோட கருத்து சொல்லணும். முடியுமா மாணவர்களே?
முடியுமா? முடியும் ஐயா. சரி, முடியும் ஐயா. முடியும் ஐயா. துர்காஷினி, அந்த படங்களை பார்த்து உங்களால் என்ன கருத்து சொல்ல முடியுது சொல்லுங்க. விலங்குகள் ஐயா. விலங்குகள். செக்வாரா அறிவினரி, அந்த படத்துல உங்களுக்கு என்ன தெரியுது ஐயா? நாம் இதை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஓ, இரண்டு வகையாக பிரிக்கலாம். தினகரன், இரண்டு வகை எந்தெந்த இரண்டு வகை பிரிக்கலாம்? மாமிச உண்ணி, தாவர உண்ணி. சரி, சாரதி கிருஷ்ணா உங்களுடைய கருத்து சொல்லுங்க, இங்க இருக்கிற பிராணிகளை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு? சரியாக கூறிய மாணவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சரியாக கூறியிருக்கீங்க. நம்ம இந்த படங்களை இரண்டு வகையாக வகைப்படுத்தலாம், ஒன்று நடப்பன, இன்னொன்று பரப்பன. சரியா? சரி, இன்றைய பாடத்தில் மாணவர்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதை பார்த்தலாம். இன்றைய பாடத்தில் மாணவர்கள் கருத்துக்களை வகைப்படுத்தி கூற உள்ளீர்கள். சரியா? இதுதான் இன்றைய உங்களுடைய பாடம். பாடத்துக்கு போகலாமா செல்வகுமாரி? ஆமாங்க ஐயா. அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கொடுத்தாங்க மாணவர்கள். ஆக நம்ம இந்த பாடத்தை ஒட்டு வந்து இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். மாணவர்களோட சேர்ந்து இன்றைக்கு நானும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள போகிறேன். நம்ம தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு சிறு இடைவேளை. ஃபயர்ஃபாக்ஸ் உலாவிக்கு ஃபயர்ஃபாக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளதால் அதன் லோகோ நரியாக இருக்க வேண்டும் என்ற தவறான நம்பிக்கை உள்ளது. ஆச்சரியம் என்னவென்றால், லோகோவில் உள்ள அழகான ரோமம் கொண்ட உயிரினம் உண்மையில் ஒரு சிவப்பு பாண்டா. டிடிடிவி கேபிஎம். டிடிடிவி கேபிஎம். ஆக இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். இடைவேளைக்கு முன்பு வந்து ஆசிரியர் விளக்கியிருந்தார், இன்றைக்கு நம்ம வந்து வாசிப்பு பகுதியில் உள்ள கருத்துக்களை வகைப்படுத்துதல் அந்த ஒரு தலைப்பை ஒட்டி தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆக வாசிப்பு பகுதியில் நிறைய கருத்துக்கள் இருக்கும், அதை எப்படி வகைப்படுத்தணும், அதை வகைப்படுத்தினா தான் சரியான கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியும் இல்லையா? ஆக தொடர்ந்து நம்ம ஆசிரியர்கிட்ட பேசலாம். ஆக ஐயா. சரி, ஓகே மாணவர்களே, நாம் இன்றைக்கி பாடத்துக்கு போக போகிறோம். சரிங்களா? சரி, இன்று நம்ம படிக்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு தகவல் தொடர்பு சாதனங்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்க் வந்து சும்பர்கு கமத்திரியா பண்டிடிக்கா மலேசியாவோட சும்பருக்கு பகுதியிலேருந்து எடுக்கப்பட்ட பாடப்பகுதி. அங்கே நிறைய பாடப்பகுதிகள் பயிற்சிகள் இருக்குது, அதை நீங்கள் எப்பொழுதுமே பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? நாம் அடுத்து அந்த பாடப்பகுதிக்கு போகிறோம். சரி, ஓகே. நான் எந்த மாணவரை கூப்பிடுறனோ அந்த மாணவர்கள் அழைக்கும் மாணவர் இதை தயவுசெய்து நல்ல உறக்க குரலோட தெளிவாக வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். துர்காஷினி, முதல் பத்தி வாசிங்க துர்காஷினி. தகவல் தொடர்பு சாதனங்கள். இன்றைய நவீன உலகத்தில் தகவல் தொழில்நுட்பம் பல வளர்ச்சிகளை கண்டுள்ளது என்றால் அது மிகையாகாது. இதற்கு சான்றாக அமைவது தகவல் தொடர்பு சாதனங்கள் ஆகும். திறன்பேசி, கணினி, தொலைக்காட்சி மற்றும் வானொலி அவற்றுள் சிலவனவாகும். இதனால் மனிதர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. நன்றி துர்காசினி, சிறப்பாக வாசிங்க. தினகரன், அடுத்த பத்தி வாசிங்க. திறன்பேசி வழி நம் ஒருவருடன் உடனடியாக தொடர்பு கொண்டு பேசலாம். இதன் மூலம் நம் எளிதில் தகவல்களை பரிமாறிக்கொள்ள இயலும். மேலும் இதன் வழி நம் குறுஞ்செய்தியை அனுப்பலாம், குரல் பதிவேற்றம் செய்யலாம், புகைப்படங்களையும் எடுக்கலாம். அதோடு இன்றைய தொழில்நுட்பத்தின் துரித வளர்ச்சியினால் இணைய தொடர்பும் பெற்ற மின் வணிகம், மின்னஞ்சல், முகநூல் போன்ற பல சேவைகள் பயன்படுத்த முடியும். சரி, சிறப்பு தினகரன், வாழ்த்துக்கள். செக்வாரா. தொடர்ந்து கணினி தகவல் தொழில்நுட்பத்திற்கு துணையாக அமைகிறது. இணையத்தின் வழி செய்திகளை விரைவாக திரட்டலாம், அதோடு மின்னஞ்சல் வழி தகவல்களை பரிமாறலாம்,
அது மட்டுமின்றி ஒரு தகவலை பதிவிறக்கம் மற்றும் பதிவேற்றம் செய்ய கணினி துணை புரிகிறது. மேலும் நம் உறவினர்களோ நண்பர்களோ உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுடைய முகம் பார்த்து உரையாட கணினி உறுதுணையாக இருக்கின்றது. நன்றி செக்வாரா. அடுத்து கடைசியாக சாரதி கிருஷ்ணா படிங்க. தகவல் தொடர்பு சாதனங்களில் தொலைக்காட்சியும் வானொலியும் உள்ளடங்கும். உடனுக்குடன் தற்கால செய்திகளை வழங்குவதில் அக்காலத்திலிருந்தே பெரும் பங்காற்றி வருகின்றது. இதன் வழி தகவல் பரிமாற்றமும் எளிதில் நடைபெறும். தொடர்ந்து வியாபார துறையை சார்ந்தவர்கள் எளிதில் அறிவிப்புகள் மற்றும் விளம்பரம் செய்யவும் இவை முக்கிய ஊடகங்களாக விளங்குகின்றது. வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் பயனுள்ள கருத்துகளையும் கேட்கலாம், பார்க்கலாம். ஆகவே இத்தனை நன்மைகள் கொண்ட தகவல் தொடர்பு சாதனங்களை மாடிகளாக்கி நாம் அறிவார்ந்த முறையில் பயன்படுத்தி பயனடைய வேண்டும். இதுதான் இன்னைக்கு உங்களுடைய பாடப்பகுதி, தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள். ஓகே, உங்களுடைய நான்கு பேரும் வாசிப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆனால் அங்கங்கே சில சில பிழைகள் இருக்குது. அடுத்த முறை இதை வந்து நல்லா நிவர்த்தி செய்து சிறப்பாக வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். சரி, இந்த பகுதியை வாசிச்சாச்சு இல்லையா? இப்போ இது தொடர்பான ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். சரியா? சரி, பாடப்பகுதியில் காணப்பட்ட நான்கு முக்கிய குறிப்பு சொற்களை கூறுங்க. சரியா? ஒவ்வொருத்தரும் இந்நேரம் அந்த பாடப்பகுதியை வாசிச்சிருப்பீங்க. எனக்கு நான்கு சொற்கள் வேணாம், ஒவ்வொருத்தரும் இரண்டு குறிப்பு சொற்களை எங்கிட்ட கூறணும். சரியா? ஓகே, துர்காஷினி குறிப்பு சொல் சொல்லுங்க. திறன்பேசி கணினி. ஓகே, வாழ்த்துக்கள், சிறப்பாக சொல்லிட்டீங்க. தினகரன் இரண்டு குறிப்பு சொல் சொல்லுங்க. தினகரன், சரி. செக்வாரா இரண்டு குறிப்பு சொல் சொல்லுங்க. தொலைக்காட்சியும் வானொலியும். தொலைக்காட்சி வானொலி. ஓகே, சாரதி இரண்டு குறிப்பு சொல் சொல்லுங்க. மின்வணிகம், மின்னஞ்சல். மின்வணிகம், மின்னஞ்சல். ஓகே, தினகரன் இல்லை. சரி, ஓகே, பாடப்பகுதியில் காணப்பட்ட நான்கு முக்கிய குறிப்பு சொற்கள் நீங்கள் ஆறா சொல்லியிருக்கீங்க, மிகவும் சிறப்பு, வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லா சொன்ன குறிப்பு சொற்களுமே வந்து மிகவும் சரியான குறிப்பு சொற்கள். ஏன்னா நம்ம படிக்கிற பாடப்பகுதி தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள். அப்போ அதில் மின் வணிகம், குறுஞ்செய்தி, பதிவேற்றம், பதிவிறக்கம், மற்றபடியாக வந்து கணினி, திறன்பேசி, தொலைக்காட்சி, வானொலி, இது போன்ற மின் குறிப்பு சொற்கள் நமக்கு தெரியணும். ஏன் இந்த குறிப்பு சொற்கள் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால், இந்த குறிப்பு சொற்களின் அடிப்படையில் தான் வந்து நம்ம பாடத்திலிருந்து முக்கிய கருத்துக்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். விளங்கியதா? சரியா மாணவர்களே? சரி, அடுத்த பகுதிக்கு போலாமா? கற்றுக்கொண்டதை வந்து கிரகிச்சு கொள்றதுக்கு கொஞ்சம் நேரம் நமக்கு தேவைப்படும். அதோட கற்றுக்கொண்டதை மாணவர்களோட கலந்து பேசுறதுக்கும் கொஞ்சம் நேரம் தேவைப்படும் இல்லையா? அதனால நமக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு சிறு இடைவெளி தேவைப்படுது. ஆக தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஆனா அதற்கு முன்பதாக நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு சிறு இடைவேளை. ஆண்ட்ராய்டு என்ற வார்த்தையின் அர்த்தம் ஆண் ரோபோ தோற்றம் கொண்ட மனிதராகும். இந்த வார்த்தைக்கு இணையான பெண் ரோபோ கைனாய்ட் ஆகும். டிடிடிவி கேபிஎம். டிடிடிவி கேபிஎம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். ஆக இவ்வளவு நேரமா வந்து வாசிப்பு பகுதியில் உள்ள கருத்துக்களை வகைப்படுத்துதல் என்ற கற்றல் திறனை தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கொண்டிருந்தோம். தொடர்ந்து நம்ம ஆசிரியர்கிட்ட பேசலாம். ஆக ஐயா, இந்த வாசிப்பு பகுதியில் உள்ள கருத்துக்களை வகைப்படுத்துதல் அப்படின்னு நீங்க விளக்கி இருந்தீங்க. ஆனா அந்த கருத்துக்களை வகைப்படுத்துதல் அப்படின்றதுல வந்து கண்டிப்பா ஒரு சில மாணவர்களுக்கு சிரமம் இருக்கும். எப்படி அந்த கருத்துக்களை வகைப்படுத்துறது, இதுதான் அந்த கருத்துன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு சிரமம்லாம் இருக்கும் இல்லையா? சொல்லுங்க ஐயா. நன்றி செல்வா, நீங்கள் கரெக்டான நியாயமான கேள்வி கேட்டீங்க. சரி, அடுத்து மாணவர்களை நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தகவல்களை எப்படி வகைப்படுத்துவது. பாடப்பகுதி எவ்வளோ நீளமாக இருந்தாலும் எவ்வளோ சுருக்கமாக இருந்தாலும் அதிலிருந்து முக்கிய கருத்துக்களை எடுக்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நான்கு விஷயங்கள் மாணவர்கள் எப்பொழுதுமே வந்து தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஒன்றாவது, முக்கிய கருத்துக்களுக்கு மட்டும் மாணவர்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஓகேங்களா? அதில் வந்து விளக்கங்கள் சில பகுதியில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீங்கள் முக்கிய கருத்துக்கள் மட்டும்தான் எடுத்துக்கணும். மிக முக்கியமாக உதாரணங்களை எடுக்கக்கூடாது. உதாரணங்கள் என்பது எப்பொழுதுமே வந்து விளக்கமாக தான் இருக்கும். நாம் வந்து தகவல்களை வகைப்படுத்தும் பொழுது உதாரணங்கள் நமக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? அடுத்ததாக நாம் மிகவும் சுருக்கமாக அந்த கருத்தை எழுத வேண்டும். சுருக்கமாக எழுதுறது தான் வந்து வகைப்படுத்துதல். வகைப்படுத்துதல்லையும் போயிட்டு நீங்கள் நீளமான வாக்கியங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் அது மறுபடியும் இன்னொரு கட்டுரையாக தான் மாறும். சரிங்களா? அடுத்து கடைசியாக குறிப்பு சொல் மட்டும் போதுமானது. ஓகேங்களா? இப்போ நம்ம பேசும் பொழுது நம்ம சில குறிப்பு சொற்கள் பேசியிருந்தோம் இல்லையா? மின் வணிகம், குறுஞ்செய்தி, குரல் பதிவேற்றம், புகைப்படம் அப்படின்ட்டு அந்த மாதிரியான குறிப்பு சொற்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கருத்துக்களை தேடினீங்க அப்படின்னு சொன்னால் தகவல்களை மிகவும் சுலபமாக வகைப்படுத்த முடியும் அப்படின்றதை எப்பொழுதுமே மாணவர்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கணும். அவ்வளோதான் செல்வகுமாரி. அடுத்த பகுதிக்கு போகலாமா? கண்டிப்பாக. சரி, இது நாம் முதல்ல படித்த பாடப்பகுதி. முன்னுரை எப்பொழுதுமே முக்கிய கருத்துக்கள் அப்படின்னும் பொழுது முன்னுரை முடிவுரையில் எந்த விதமான கருத்துக்களும் எப்பொழுதுமே கொடுக்கப்பட்டிருக்காது. அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கருத்து பகுதியே மொத்தம் 3 பத்திகள் இருக்கும். அந்த பக்தியில் இருக்கிற விஷயங்களை தான் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? செக்வார அறிவினரி திறன் பேசி வழி நாம் ஒருவரும் உடனடியாக தொடர்பு கொண்டு பேசலாம்னு சொன்னோம் இல்லையா? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய கருத்துக்களை மிகவும் சுருக்கமாக எங்கிட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். எளிதில் தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியும். ஓகே, சரி. குறுஞ்செய்தி அனுப்பலாம். சரி. குரல் பதிவேற்றம் செய்யலாம். சரி. புகைப்படங்கள் எடுக்கலாம். மின்வணிக, மின்னஞ்சல், முகநூல் போன்ற சேவையை பயன்படுத்தலாம். அவ்வளவுதான். மிகவும் நன்று, மிகவும் நன்று. நான் உங்களுக்கு கைத்தட்டல் உங்களுக்கு தரேன். ஏன் அப்படின்னு சொன்னா இதுதான் வந்து அந்த பகுதியில நமக்கு தேவைப்படுகின்ற மிக முக்கியமான கருத்து. சரி, ஓகே. துர்காசினி, அடுத்து தொடர்ந்து கணினி தகவல் தொழில்நுட்பத்திற்கு துணையாக அமைகிறதுன்ற பாடப்பகுதி பத்தியில் எது முக்கியமான கருத்துன்னு சொல்லுங்க. இணையத்தின் வழி செய்திகளை விரைவாக திரட்டலாம். சரி. மின்னஞ்சல் வழி தகவல்களை பரிமாறலாம். சரி. தகவல்களை பதிவிறக்கம் மற்றும் பதிவேற்றம் செய்யலாம். சரி. உறவினர்களோடோ நண்பர்களோடோ உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுடைய முகம் பார்த்து உரையாடலாம். சரி, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே சரியான கருத்து. ஆனால் இதை நீங்கள் முக்கிய கருத்துக்கள் மட்டும் எடுக்கும் பொழுது நீங்கள் வாக்கியமாக சொல்லக்கூடாது, சுருக்கமாக சொல்லணும். உதாரணத்துக்கு வந்து செய்திகளை திரட்டலாம், மின்னஞ்சல் அப்படின்ற குறிப்பு சொற்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும். நீங்கள் நீளமான வாக்கியம் எழுதுனீங்க அப்படின்னா அது மறுபடியும் இன்னொரு கட்டுரை ஆயிரும்ன்றத எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து சாரதி கிருஷ்ணா, மூன்றாவது பத்தியில் இருக்கிற கருத்தை என்ன சொல்லுங்க. உடனுக்குடன் தற்கால செய்திகளை வழங்கும். ஓகே, சரி. தகவல் பரிமாற்றம் எளிதில் நடைபெறும். சரி. வியாபார துறை சார்ந்தவர்கள் எளிதில் அறிவிப்புகள், விளம்பரங்கள் செய்யலாம். சரி. பயனுள்ள கருத்துக்களை கேட்கலாம், பார்க்கலாம். கருத்துரைகளை கேட்கலாம், பார்க்கலாம். ஓகே, வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்னதும் சரியான விடை, ஆனால் சற்று நீளமாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் சுருக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து கருத்துக்களை வகைப்படுத்த தான் போகிறோம். ரொம்ப நீளமாக எழுதக்கூடாது அப்படின்றத தெரிந்துக்கணும். சரியா? உங்கள் 4 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிகவும் தெளிவாக இன்றையுள்ள பாடப்பகுதியில் உள்ள கருத்துக்களை வந்து முக்கிய குறிப்பு சொற்களை வச்சு நீங்கள் பிடித்துக்கொண்டீங்க. சரி, அடுத்தது வாசிப்பு பகுதியுள்ள தகவல்களை வரிப்படத்தில் வகைப்படுத்துதல். சரி, நம்ம வகைப்படுத்தும் அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து 3 விஷயங்களை வந்து நம்ம முக்கியமாக பார்த்துருந்தோம். 1 திறன்பேசி, 2 கணினி, 3 தொலைக்காட்சியும் வானொலியும். இது 3 வந்து தொழில்நுட்ப சாதனங்கள். அன்றைய காலத்திலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் வளர்ந்து வர காலகட்டங்களில் வளர்ந்தக்கூடிய விஷயங்கள். ஆரம்பத்தில் தொலைக்காட்சியும் வானொலியும் இருந்தது, பிறகு கணினி வந்தது, இப்போ வந்து திறன்பேசி வந்துருச்சு இல்லையா? அந்த 3 தொழில்நுட்ப சாதனங்களில் என்னென்ன நன்மைகள், என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம பாடப்பகுதியில் பார்த்தோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு கொடுக்கப்படுற நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாடப்பகுதியில் உள்ள முக்கிய கருத்துக்களை இந்த வரிபடத்தில் எழுத வேண்டும். எழுத முடியுமா மாணவர்களே? முடியும் ஐயா. முடியும். சரி, உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்குறேன். அந்த நேரத்துக்குள்ள இந்த வரிபடத்தில் தேவையான கருத்துக்களை எழுதவும்.
சரிங்க ஐயா. இப்போ மாணவர்கள் இப்போ நீங்கள் பாடம் கொடுத்துருக்கீங்க, வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டு பாடம் கொடுத்துருக்கீங்க நீங்கள். அது அவங்க அதை வந்து செய்வதற்கு இந்த நேரத்தில் வந்து இப்போ இந்த வாசிப்பு பகுதியில் உள்ள கருத்துக்களை வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும்போது மாணவர்கள் கண்டிப்பாக நிறைய சவால்களை எதிர்நோக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எந்த மாதிரியான சவால்களை எதிர்நோக்குவாங்க? ஏன்னா இப்போ அவங்க அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் டிப்ஸ் கொடுப்போம் மாணவர்களுக்கு. பேசலாம். ஓகே, இதில் முதல்ல வந்து மாணவர்களுக்கு வந்து வாசிப்பு மிகவும் அவசியமானது. எப்பொழுதுமே வந்து சொல்கிறது தான், ஒரு மாணவர் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது முன்னே வந்து வாசிப்பு அப்படின்றது வந்து திறம்பட வாசிக்க ஆரம்பித்துறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாடப்பகுதி அவங்களுக்கு நல்லா விளங்கும் அப்படின்றது தான் முதல் விஷயம். அப்போ வாசிப்பு, வாசிக்க தெரியல அப்படின்னு சொன்னால், வாசிக்க கஷ்டப்படுற மாணவராக இருந்தால் பாடப்பகுதியிலிருந்து வாசிக்கவும் முடியாது, அதில் இருக்கிற கருத்துக்களையும் முக்கியமாக எடுக்க முடியாது. ஒன்று, அப்போ அடிப்படையில் அந்த பிள்ளைங்க எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனை வாசிப்பு. அப்போ வாசிப்பை பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி பள்ளிக்கூடத்தில் வந்து அடிப்படையில் பிள்ளைங்களுக்கு வழங்கிய இன்னொரு முக்கியமான விஷயங்க ஐயா, வாசிப்பு சரியாக இருந்தால் தான் நம்ம வாசிக்கிறதே புரியும். ஆமாம், நம்ம வந்து ஏதோ ஒன்று வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாசித்தோன்னா வாசிக்கிறது புரியாது, அதில் உள்ள கருத்துக்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் உண்மை, அதான் உண்மை. அப்படி வாசிக்க நல்லா பழகிட்ட பின்னால் அதில் உள்ள முக்கிய கருத்துக்கள் அப்படி என்பது, ஒரு பத்தி அமைப்பு அப்படின் பொழுது முக்கிய கருத்து, அதனுடைய விளக்கம், உதாரணம், முடிவு கொடுத்துருப்பாங்க. அப்போ மாணவர்கள் எப்பொழுதும் படிக்கும் பொழுது முதல் வாக்கியம் அல்லது இரண்டாவது வாக்கியத்தில் வந்து அந்த பத்தியில் என்ன கருத்து பேசப்படுது என்பது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு கீழே உள்ள உதாரணங்கள் பற்றி நம்ம பேசக்கூடாது. அது உதாரணங்கள் என்பது வந்து அதிகமாக நான் வந்து அந்த பத்திக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக, கட்டுரைக்கு அது சிறப்பு, கட்டுரைக்கு உதாரணங்கள் விளக்கம் என்பது சிறப்பு. அதிக புள்ளிகளை கொடுக்கும், அதிக புள்ளிகள் கொடுக்கும். பழமொழி வினைத்து இனிமொழி பயன்படுத்த கூட அதிக புள்ளிகள் கிடைக்கும். ஆனால் இப்போ வகைப்படுத்துதல் அப்படின்னு வரும்பொழுது முக்கிய கருத்துக்கள் மட்டும் எடுத்து எழுதணும் அப்படின்னா முதல் வாக்கியம் இரண்டாவது வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்களை எடுத்து அந்த மாணவர்கள் மிகவும் சுருக்கமாக எழுதணும். அதுக்கு இது ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னு சொன்னால், பாட புத்தகத்தை தவிர உங்களுடைய பொது வாசிப்பு. தமிழில் எப்பயுமே சொல்லுவாங்க, கண்டதை கற்றவன் பண்டிதன் ஆவான். அதான் உண்மைச்சல. பிள்ளைங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக படிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகம் தெரிஞ்சுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் ஒரு பாடப்பகுதியை வாசித்து அதில் இருக்கிற முக்கிய கருத்துக்களை அவர்களால் எடுத்து எழுத முடியும் அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம். ஆமாம், ஆசிரியர் வந்து ரொம்ப எளிதாக வந்து கண்டுபிடிச்சிருவீங்க அவங்க வாசிப்பு செய்கிறாங்களா இல்லையான்னு. ஒரு மாணவனை ஒரு பத்தியை கொடுத்து வாசிங்க அப்படின்னு சொன்னாலே ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வாசிப்பு செய்கிறாங்களா இல்லையா. ஆமாம், இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல மாணவர்கள் குறிப்பு சொற்கள் கேட்கும் பொழுது அந்த குறிப்பு சொற்களை சரியாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த பத்தி அவங்களுக்கு விளங்கிருச்சு, அப்படின்னா அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கருத்துக்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு மிகவும் சுலபம் அப்படின்றது வந்து கொஞ்சம் சீக்கிரமா நீங்க எழுதணும். வகுப்பறையில கொடுக்கற மாதிரி நிறைய நேரம்லாம் இங்க நம்ம கொடுக்க முடியாது, குறுகிய நேரம் தான் இங்க நமக்கே இருக்கு. அதனால கொஞ்சம் சீக்கிரமா எழுதுனீங்க அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகலாம். வகுப்புல எப்படிங்க ஐயா அவங்க எல்லாம் பாடங்கள்லாம் சிறப்பா செய்வாங்க? சிறப்பா எல்லாம் டக்கு 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 டக்குன்னு செஞ்சிருவாங்க, டக்கு டக்குன்னு செஞ்சிருவாங்க. இன்னொன்னு வந்து இவ்வளவு காலம் எடுக்காது, பரவாயில்ல, பக்கத்துல அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதனால மாணவர்கள் மெதுவா செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்ல, எழுதி இருக்கிற வரைக்கும் நம்ம கேட்கலாங்களா ஐயா? கேட்கலாம், பிரச்சனை இல்ல, கேளுங்க. சரி மாணவர்களே, செக்வார் அறிவினரி, சாரதி கிருஷ்ணா, துர்காசினி, தினகரன், எழுதிய வரைக்கும் போதுமா? எழுதிட்டீங்க தானே? சரி, இப்ப என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய தாளை எடுத்து உங்களுடைய ஸ்கிரீன் மென்னுக்கு காட்டுங்க. நீங்கள் எவ்வளோ எழுதிருக்கீங்கன்றதை பார்த்துக்கலாம். தெளிவா? ஓகே. ஓகே, செக்வார் அறிவினரி, ஓகே, எழுதிட்டீங்க. சரி, இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் இதற்கு உண்டான விடைகளை வந்து பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? சரி, நம்மளுடைய முதன்மை தலைப்பு தகவல் தொடர்பு சாதனங்கள். அதற்கு கீழே கொடுக்கப்பட்ட தலைப்பில் வந்து முதல்ல இருக்கிறது திறன்பேசி. இந்த திறன்பேசியில் என்னென்ன நன்மைகள் பயன்கள் இருக்குது அப்படின்னா, முதலாவது உடனடி தொடர்பு, இரண்டாவது தகவல் பரிமாற்றம், மூன்றாவது குறுஞ்செய்தி, நான்காவது குரல் பதிவேற்றம், அடுத்து புகைப்பட பதிவு, ஓகே, இறுதியாக நமக்கு இருக்கிறது மின் வணிகம். நீங்கள் நாலு பேருமே சரியான விடை எழுதியிருக்கீங்களா இதுக்கு? ஓகே, அப்போ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 5 நட்சத்திரம் கொடுத்துடலாம் தானே. ஓகே, சரி, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கணினி. கணினியில் சரி, முதலாவது செய்தி திரட்டலாம், இரண்டாவதாக மின்னஞ்சல் அனுப்பலாம், மூன்றாவதாக
தகவல் பதிவேற்றம் அல்லது தகவல் பதிவிறக்கம் செய்யலாம். அடுத்து முகம் பார்த்து உரையாடல் செய்யலாம். தூரத்தில் இருக்க உறவினர் நண்பர் கூட முகம் பார்த்து உரையாடல் செய்யலாம். சரி, இது சரியா விடை எடுத்திருக்கீங்களான்னு சொல்லுங்க என்கிட்ட. சரி, ஓகே. அடுத்து அடுத்து கடைசியாக நமக்கு இருக்கிறது தொலைக்காட்சியும் வானொலியும். தொலைக்காட்சி வானொலியில முதலாவது தற்கால செய்திகளை அறிந்து கொள்ளலாம். சரி, அடுத்து வியாபார அறிவிப்பு மற்றும் விளம்பரங்கள். சரி, தொடர்ந்து பயனுள்ள கருத்துரைகள். சரியா, இதுக்கு சரியான விடைகள் கொடுத்துருக்கீங்களா? ஆம். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்படின்னா நீங்க இன்னைக்குள்ள பாடத்துல கருத்துக்களை கண்டறிந்து கண்டிப்பா தெளிவாக வகைப்படுத்திருக்கீங்க. மாணவர்கள் சரியா செய்திருக்காங்க செல்வகுமாரி. சரிங்க, அதாவது நீங்க கற்றுக் கொடுத்தது வந்து கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க கற்றுக் கொடுத்தது சரியான பதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆமா, சாதாரணமா வகுப்பறையில எப்போது மாதிரிதான் வகுப்பறையில ஆசிரியர் ஒரு பாடம் கொடுத்தாங்கன்னா அந்த பாடத்துக்குண்டான பதில் எல்லாம் எழுதிட்டு கட்டாயமா மாணவர்களோட நம்ம நண்பர்களோட வந்து பகிர்ந்து கலந்து உரையாடியே ஆகணும். அப்பதான் கொஞ்சம் திருப்தியா இருக்கும், அப்பா நம்ம சரியா செஞ்சிருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப அவங்க வந்து அவங்க நண்பர்களோட பகிர்ந்து பேசிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கொடுப்போம். ஆக நம்ம இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கொள்ள போகிறோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். அதற்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு சிறு இடைவேளை. டிடிடிவி கேபிஎம். டிடிடிவி கேபிஎம். ஆக இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். தொடர்ந்து வந்து வாசிப்பு பகுதியில் உள்ள கருத்துக்களை வகைப்படுத்துதல் அப்படின்றதான் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டிருக்கோம். வாங்க தொடர்ந்து கற்றுக்கொள்ளலாம். சரிங்க ஐயா, நன்றி செல்வா. சரி மாணவர்களே, அடுத்து நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்குள்ள பாடத்தை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? சரி, அடுத்து இதே போன்ற பயிற்சியை நீங்க வந்து 5ஆம் ஆண்டு தமிழ் மொழி பாட புத்தகத்துல பக்கம் 92-93 பார்க்கலாம். அதற்கு உண்டான பயிற்சி வந்து நான் வந்து உங்களுக்கு இணையத்தில் வந்து கொடுத்துருக்கேன், லைவ் ஒர்க் ஷீட். இதை வந்து நீங்கள் வீட்டில் ஓய்வு நேரத்தில் இந்த பயிற்சியை நீங்கள் செய்து பார்த்துட்டு நீங்கள் எனக்கு அதனுடைய படம் பிடித்து அனுப்பலாம். ஏன்னா இன்றைக்கி தொழில்நுட்ப சாதனங்களை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக இதை நீங்கள் எனக்கு சுலபமாக படம் பிடித்து அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடைவு நிலை கொடுக்க எனக்கு சுலபமாக இருக்கும். ஐயா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லாதீங்க, அனுப்புங்க அப்படின்னு சொல்லுங்க. சரி, கண்டிப்பாக எனக்கு அனுப்பிவிடணும், அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து அடைவு நிலை கொடுக்க முடியும். சரி, அடுத்ததாக உங்களுக்கு ஒரு உயர்நிலை சிந்தனை கேள்வி. மாணவர்கள் தயாரா? இந்த கேள்வி உங்களுக்காக தான் கேட்க போகிறேன். இன்றைக்கி நம்ம படித்தது தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை பற்றி படித்தோம். இன்றைய கோரணி நச்சு அச்சுறுத்தும் வேளையில் கற்றல் கற்பித்தலில் தகவல் தொழில்நுட்பத்தின் பங்கு என்ன? அந்த தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை நீங்கள் உங்களுடைய பாட வேலையில் வீட்டில் இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்துக்கு போகாத காலகட்டத்தில் உங்களுடைய கல்வி மேம்பாட்டிற்கும் கற்றல் கற்பித்தல் ஆசிரியர் தொடர்பு கொடுத்து எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்றது எனக்கு ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள் பார்க்கலாம். தினகரன், தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை கற்றல் கற்பித்தல நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க சொல்லுங்க. ஐயா, கோரணி நச்சு காலகட்டத்தில் இணைய தளம் தொலைபேசி மிகவும் உதவுனது ஐயா. ஓகே, தொலைபேசி வழியா உலா வந்து பாடங்களை கற்பிக்க உதவுகிறது ஐயா. சரி, துர்காசினி, துர்காசினி நீங்க தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை இந்த காலகட்டங்களில் எப்படி பயன்படுத்திக்கிட்டீங்க? தகவல் தொடர்பு சாதனங்கள் நான் வீட்டில் இருந்து படிக்க பயன்படுத்தினேன் ஐயா. சரி, சாரதி கிருஷ்ணா, உங்களுக்கு இந்த தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் எப்படி உதவி பண்ணுது இந்த கோரோனா நச்சு காலகட்டத்தில்? ஐயா, வீட்டில் இருந்தே கற்றல் கற்பித்தல் மூலம் கணினி மூலம் படிக்க முடியும். நீங்க படித்தீங்களா? படிக்க முடியும் இல்ல, நீங்க படித்தீங்களா? படித்தேன். நீங்க படித்திருக்கீங்க, நல்லது. செக்வார அறிவினரி, உங்களுக்கு இந்த தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் எப்படி உதவி செய்தது? தெரியாத கேள்விகளை ஆசிரியரிடம் தொடர்பு கொண்டு கேட்டு அறிந்து கொண்டேன் ஐயா. அப்ப நீங்க 4 பேருமே வந்து இந்த கோரோனா நச்சு காலகட்டத்தில் வந்து தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை முழுமையாக பயன்படுத்தி உங்களோட பாடத்தை வந்து மிக சிறப்பாக செய்துட்டீங்க அப்படி சொல்றீங்க. ஓகே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது தொடர்ந்து நடந்தாலும் இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை வந்து நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பாடத்தில் மிகவும் நல்ல விதமாக வந்து மேம்பாடு அடைய முடியும் அப்படின்றத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஆனால் நம்ம வந்து ஒரு சின்ன அறிவுரை, நன்மைகள் தரக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்பம் பல வகையில் வந்து நமக்கு நன்மைகள் கொடுக்குது. இருந்தாலும் மாணவர்களோட கவனத்தில் எங்கே எப்பயுமே எதை ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், நாம்
தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தும் பொழுது பெற்றோர்கள் நம்மளோட இருந்து கவனிக்க வேண்டும் அப்படின்பது மிகவும் அவசியமான ஒன்று. எப்பொழுதுமே வந்து பெற்றோர்கள் நம்ம உடன் இல்லாமல் எந்தவித தகவல் தொழில்நுட்ப சாதனங்களையும் முக்கியமாக திறன்பேசி கணினியை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஆகிவிடும். சரியா? அந்த விஷயத்தில் மாணவர்கள் மிகவும் கவனம் செலுத்தணும். சரி, இன்றைய பாடம் தொடர்பாக எனக்கு மாணவர்கிட்ட ஒரு கேள்வி. இன்றைக்கி பாடத்தில் நீங்கள் என்ன படித்துங்க அப்படின்றத துர்காசினி என்கிட்ட சுருக்கமாக சொல்லுங்கள். இன்று நான் தகவல் தொடர்பு சாதனங்களில் உள்ள தகவல்களை வகைப்படுத்துதலை தெரிந்து கொண்டேன் ஐயா. சரி, செக்வார அறிவினரி, என்னென்ன தகவல்களை வந்து நீங்கள் தகவல்களை வகைப்படுத்தணும் அப்படின்னு தெரியுது. தகவல்களை வகைப்படுத்தும் பொழுது நம்ம எந்த விஷயத்தை வந்து முக்கியமாக கவனிக்கணும்ன்ற என்ன சொல்லுங்கள். செக்வாரா, நாம தகவல்களை வகைப்படுத்தும் பொழுது எந்த விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும்? முக்கிய பதிவேற்றம் செய்யறது, அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஐயா. தெரிந்து கொள்ள வேண்டும், அதாவது ஒவ்வொரு பத்திலையும் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை மிகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் எழுத வேண்டும். ஆமாம் செக்வாரா அறிவினரி. ஆமாம் ஐயா. ஆமாம் ஐயா. அப்ப இன்னைக்குள்ள பாடம் வந்து உங்களுக்கு முழுமையா புரிந்தது என்று நான் எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ளலாம் ஐயா. சரி மாணவர்களே, இன்றைய பாடம் தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் தலைப்பு கொண்ட பாடப்பகுதியிலிருந்து முக்கிய கருத்துக்களை எப்படி வகைப்படுத்தி எழுதுவது, வகைப்படுத்தி எழுதும் பொழுது நாம் என்னென்ன விஷயங்களை முக்கியமாக கவனிக்க வேண்டும் அப்படின்பதை நாம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதாவது முக்கியமான கருத்துக்கள் மிகவும் சுருக்கமான எழுத வேண்டும், உதாரணங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயங்களை நாம் எப்பொழுதுமே வந்து ஞாபகத்தில் வைத்து முக்கிய கருத்துக்களை மட்டும் எடுத்து நாம் எழுதி கொண்டால் நாளை பின்னால் நம்ம கற்று எழுதும்போது நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஆகையா, இன்றைக்கு பாடத்தை நம்ம பார்க்கும்பொழுது நீங்கள் கற்றுக் கொடுத்தது மாணவர்கள் வந்து ரொம்ப சுலபமாக புரிந்து கொண்டாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு அனைத்துக்குமே வந்து சரியாக பதில் சொன்னாங்க. ஆக இன்றைய பாடத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களோட அடைவு நிலை என்ன அப்படின்னு சொல்லுங்கள். சரி, மாணவர்களுக்கு வந்து மூன்று விதமான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது. வாசிப்பு, முக்கிய கருத்து குறிப்புச் சொற்களை சொல்கிறது, அப்புறம் கருத்துக்களை வகைப்படுத்துதல். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான்கு மாணவர்களுமே வந்து மிகவும் சிறப்பாக செய்திருக்கீங்க. பிபிடி அடிப்படையில், அதாவது பள்ளிசார் அடிப்படையில் நான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் நான்கு பேருக்குமே வந்து நான் பேண்ட் 5 கொடுக்க முடியும், அதாவது ஐந்தாம் நிலை. ஏன்னா நீங்கள் மிகவும் சிறப்பாக வாசிச்சிங்க, கருத்துக்களையும் முக்கிய குறிப்புச் சொற்களையும் நல்லா சொன்னீங்க, கருத்துக்களையும் சரியாக வகைப்படுத்தி எழுதியிருந்தாங்க. அப்போ மாணவர்கள் எல்லாமே வந்து பேண்ட் 5 நான் தாராளமாக கண்டிப்பாக இந்த வேளையில் அவங்களுக்கு வந்து நம்ம பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். வாழ்த்துக்கள் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சரிங்க சார், நன்றி. சரி, மாணவர்கள் மிகவும் கவனிக்க வேண்டியது, நான் பாட ஆரம்பத்திலேயே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், கல்வி இலாகாவோட சும்பருக்கு பகுதியில் வந்து எல்லா திறனுக்கு உட்பட்ட பயிற்சிகள் பாடப்பகுதிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு என்னைய பள்ளிக்கூடத்தில் சொன்ன மாதிரியே சும்பருக்கு பகுதியில் போயிட்டு, ஓகேவா, இணையதளம் தொழில்நுட்ப சாதனங்கள் பயன்படுத்தி சும்பருக்கு போயிட்டு அந்த பதிவிறக்கம் செய்து, அந்த பாடப்பகுதிகளை பதிவிறக்கம் செய்து பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாளை பின்னால் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுதும் சரி மிகவும் சுலபமாக இருக்கும், நீங்கள் சிறப்பாகவும் படிக்க முடியும் என்பது ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன், கல்வி இலாகாவின் சும்பர்கு கூகுளில் போயிட்டு சும்பர்குன்னு போட்டாலே அந்த பகுதி வரும். அந்த பகுதி உங்களை டெலிமா ஐடியா வச்சு லாகின் பண்ணி நீங்கள் அதுக்கான பாடங்களை தாராளமாக செய்யலாம். சரிங்க ஐயா, இன்றைய கற்றல் கற்பித்தலை வந்து நம்ம நிறைவு செய்வதற்கு முன்பாக என்னுடைய கைவசம் ஐயா எழுதிய ஒரு கவிதை, இந்த தகவல் தொழில்நுட்பம் சார்பாக சார்ந்து ஐயா எழுதிய ஒரு கவிதை. ஐயா, உங்கள் அனுமதியோடு அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். இது கணினி மொழியாம் ஒன்றும் சுழியமும், மனித மொழியாம் கணினியும் இணையமும், ஒன்றுடன் சுழியம் இணைந்து மனித வாழ்வை வளப்படுத்துமாம். இணையத்தின் வழி உலாவி சென்று உலக மக்களின் விவரத்தை அறிந்து பார்த்த அனைத்தையும் கற்றுக்கொண்டு கண்டதை கற்றவன் பண்டிதனாவான். இங்கும் அங்குமாய் சமூக ஊடகம் ஒவ்வொரு கையிலும் திறன் பேசி கணினி, உலகம் முழுவதும் நண்பர்கள் கூட்டம் ஒருமித்த எண்ணம் உன்னத வாழ்வு. நிலையான நல்ல எண்ணம் கொண்டும் சீரான சிந்தனை உடன் கொண்டும் இணையத்தை உலா வந்தால் பனையளவு நமக்கு நல் பயனை கொடுக்கும்.
ரொம்ப அருமையான கவிதை ஐயா. நன்றி நன்றி செல்வா. ஆக ஐயா, இன்றைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு விளக்கி சொன்னீங்க. கண்டிப்பாக நீங்கள் விளக்கி சொன்ன அனைத்துமே வந்து மாணவர்களுக்கு ரொம்ப பயனளித்திருக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்குது. இன்றைக்கு வந்து எங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் கற்றுக் கொடுத்தமைக்கும், மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தமைக்கும் மிக்க நன்றி. நன்றி செல்வா. நன்றி. மாணவர்களுக்கும் நன்றி. நன்றி. DidikTV KPM.